வால்பாறை அரசு கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்த 4 நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் 4 தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து கோவை மண்டல கல்லூரி இணை இயக்குநர் கலைச்செல்லி உத்தரவிட்டுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் செயல்பட்டு வரும் அரசு கலைக்கல்லூரியில் 1000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். மலைப்பகுதியாக இருப்பதால் சரியான போக்குவரத்து வசதிகள் இல்லாத காரணத்தால் அரசு விடுதியில் தங்கி பல மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். மாணவிகள் சிலர் தேசிய மகளிர் ஆணையத்திற்கு கொடுத்த புகாரில் ஒரு சில உதவி பேராசிரியர்கள் தங்களிடம் அநாகரிகமாக நடப்பதாக அதில் குறிப்பிட்டிருந்தனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய தேசிய மகளிர் ஆணைய ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணவேணி பாலியல் சீண்டல்கள் குறித்து சொல்லப்பட்ட புகார்களில் உண்மை இருப்பதை கண்டறிந்து காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுக்க புகார் அளித்தார். வால்பாறை அரசு கலைக்கல்லூரியில் பணிபுரியும் 4 நபர்களை பொள்ளாச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி, வால்பாறையில் கைது செய்யப்பட்ட 4 நபர்கள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நம்ம அவேர்னஸ் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் மற்ற துறையிலும் தொடர்ந்து நம்ம அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நிறைய வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வெளியே வர்றதே நம்ம ஒரு வெளியே வந்து பதிவு பண்ணுறது ஒரு நல்ல இதாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் அதிகரிக்கிறது வந்து நீங்கள் நெகட்டிவாக பார்க்காம, ஏன்னா நிறைய இந்த இதில் வந்து அவங்க ஒரு ஆப்ஷன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுமே நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதனால முதல்ல நமக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வெளியே வரணும், அதுக்காக தான் நம்ம விழிப்புணர்வு கொடுக்குறோம். அவேர்னஸ் செஷன்ஸுக்கு வந்து இப்போ சிட்டி போலீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் அக்கா இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் உமன் கான்ஸ்டபிள் போயிட்டுருக்காங்க. நம்ம ரூரல் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம்ங்கிற இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நம்ம குட் டச் பேட் டச்க்கான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் விழிப்புணர்வு அதிகரிக்கும். இன்னும் நம்ம எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் சார்பாக என்னென்ன பண்ணணும், என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுன்ற நம்ம விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம சேஃப் சிட்டிங்கிற ஒரு நிர்பயா ஃபண்டில் ஒரு ப்ரப்போசலும் நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம். அதில் நம்ம ஐடியாஸ் கேட்குறோம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு. சிட்டி போலீஸ் சார்பாக வந்து எல்லா பஸ்லேயும் வந்து நைட் டைமில் சிசிடிவி கேமரா இருக்கணும் அரசு பஸ்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ரப்போசல் நம்ம கேட்டிருக்கிறோம். எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இப்போ காரிடார்ஸில் மட்டும்தான் சிசிடிவி கேமரா இருக்குது, ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் சிசிடிவி கேமரா வேணும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நாங்கள் ஒரு ப்ரப்போசல் அனுப்போம். நம்ம 2-3 ஆஸ்பெக்ட், ஒன்று வந்து பொது சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சிசிடிவி கேமரா லைட்டிங் இது இன்க்ரீஸ் பண்ணாலே ஒரு சேஃப்டி சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். 2வது தொடர்ந்து விழிப்புணர்வு, நம்ம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மூலமாக அவங்க ரெக்ரூட் பண்ணும்போது சரியாக அவங்கள ஸ்க்ரீன் பண்ணணும், நம்ம யார் வந்து ரெக்ரூட் பண்ணுறோம் அவங்களுக்கு சரியான ட்ரைனிங் கொடுக்குறோம். 3வது வந்து டிட்ரன்ஸ், ஏதாவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உடனடியாக நம்ம நோட்டீஸுக்கு வரணும், அதில் நம்ம கடும் நடவடிக்கை எடுத்தால் அதுக்கான டிட்ரன்ஸ் எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ எல்லா வகையிலையும் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். ஏதாவது விஷயம் நடந்துச்சா கடும் சட்டப்படியான நடவடிக்கை நம்ம எடுக்கிறோம். தற்காலிக பேராசிரியர்கள் சதீஷ், முரளிராஜ், ராஜபாண்டி, லேப் டெக்னீஷியன், அன்பரசு பணியிடை நீக்கம் என கல்லூரி கல்வித்துறை மண்டல இணை இயக்குநர் கலைச்செல்வி தெரிவித்துள்ளார்.